ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீக்லி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னகூட்டி நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, நீங்கள் நம்ம ட்ரிப் போகிற எல்லா ஃபோட்டோஸும் பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்லேயே 82 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓடிடுச்சு. ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா தூத்துக்குடி ஏரியாவில் இருக்கிற மணப்பாடு அப்படிங்கிற ஒரு கடற்கரை ஏரியாவுக்கு தான் போகிறோம். இந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சிறப்பான விஷயம்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற கடலில், ரைட் சைடில் இருக்கிற கடலில் அதிகமான அலையும், லெஃப்ட் சைடில் இருக்கிற கடலில் கம்மியான அலையும் வரும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அது போக இங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்குது, அழகான சர்ச்சஸ், 3 சர்ச்சஸ் இருக்குது. அது போக கடலுக்குள்ளே ஒரு சர்ச், ரொம்ப முன்னால் கட்டின சர்ச் ஒன்று மூழ்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த ஏரியாவுக்கு போகலாம். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம் உடங்குடியில் இருக்கிறோம். இதுதான் உடங்குடியுடைய மெயின் பஜார். இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நேராக மணப்பாடு தான். யா, மணப்பாடு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். நாம் வாங்க போகலாம். இந்த மணப்பாடு என்ட்ரு ஆயாச்சு. இந்த சர்ச் பேர் புனித யாகப்பர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தாச்சு, இது ஒரு சர்ச், இந்த ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல செயின்ட் ஜேம்ஸ், அது ஒரு சர்ச். இங்கே இருந்து நாம் வந்து சிலுவை கோயிலுக்கு போகிறோம். அதுதான் கடற்கரைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கோயில். நம்ம பைக்கை பார்க் பண்ண பிளேஸ்லேருந்து இறங்கி வந்தோம்னா முதல்ல பார்க்கக்கூடியது இந்த பிளேஸ் தான், கடற்கரை வியூ. இதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயாவது மூவ் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் அங்கே மாசு நடந்துகிட்ருக்கு, ஸோ அங்கே போய்ட்டு நம்மளால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியாது, சவுண்ட் ரொம்ப கேட்டுகிட்டே இருக்குது. அதனால முதல்ல கடற்கரை போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச் வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த பில்டிங் பக்கத்தில் நிற்கலாம். இந்த பில்டிங் கரெக்டாக ஒரு கோன் ஷேப்பில் வந்து இந்த லேண்டு முடிஞ்சிருக்கோம். அந்த இடத்துல தான் கட்டியிருக்காங்க. இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்லேருந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே அலை இருக்கும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அலை இருக்காது. இந்த சைடில் ஃபுல்லாக, ரைட் சைடில் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே அலை இருக்கும். அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு இன்னைக்கு கொஞ்சம் தெரியுது, பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அலை சுத்தமாக இந்த இடத்துல இருக்காது. ஈவினிங் ஆயிடுச்சு, இட்ஸ் டைம் 5:30. அங்கே நிறைய கப்பல்லாம் இருக்குது, தெரியுதா? அங்கே நிறைய கப்பல்லாம் இருக்குது. இதுதாங்க இங்கே இருக்கிற லைட் ஹவுஸ். இந்த சர்ச்சிலேருந்து நம்ம மணப்பாடை பார்த்தோன்னா அந்த ஊர் ஃபுல்லாகவுமே தெரியும். பாருங்கள், தெரியுதா? இந்த ஹைட்லேருந்து செம்ம பிளேஸ், ரொம்ப அழகான சர்ச்சில். இந்த சிலுவை செம்ம பெருசுங்க, சில்லோட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். நான் நிறைய டைம் இங்கே வந்திருக்கேன், வந்திருக்கிற எல்லா டைமும் இதை சில்லோட் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ லேட் ஆயிடுது, செம்மையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதுன்னு நினைக்கிறேன். சூரியன் தூங்க போகுது.
கடற்கரைக்கு வந்துட்டு காலைல தண்ணி போடலாம் பெரிய குத்தம் ஆயிரும். வா இதுதான் நான் ஹெல்மெட்ல இருந்து பாக்குற வியூ இருக்கும். மலைப்பாறை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுதா, லேட் ஆகிடுச்சு. நல்ல பிளேஸுங்க, இங்கே நிறைய இணையால பேச முடியல அப்படின்னாலும் சூப்பரான பிளேஸ் கண்டிப்பாக. நீங்கள் டவுன் சைடு அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி நீங்கள் எங்கேயாவது வந்தீங்கன்னா மறக்காம மலைப்பாறை வந்து பாருங்கள், சூப்பரான பிளேஸு. ஒரு உங்களுக்கு ஒரு 5 hours இருந்தால் போதும், அதாவது ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இங்கேயே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். சம்மர் ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். ஸோ காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். பை பை.